இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான மெசேஜ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மெசேஜ் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெசேஜ் நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த அப்டேட்டை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஓகே, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் அது மாதிரி ஒரு வெப்சைட்டு தான். இந்த வெப்சைட்டில் பாருங்கள், இந்த வெப்சைட்டோட நேமே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். GOOU8616.com ஒரு இந்த வெப்சைட் நேமு. இந்த வெப்சைட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுறேங்க. ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். பிளான்ட் வெல்த் வெப்சைட்டு, அதாவது கம்பெனி பேர் பிளான்ட் வெல்த்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டாஸ்க் ஹால், பிஸ்னஸ் ஹால்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் ஃபாலோ, லைக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மெயினாக இதில் பண்ணக்கூடிய டாஸ்க் வந்து யூடியூப் தான். யூடியூப்பில் போனோமா, இங்கே பாருங்கள், 6 5 விஐபிஸ் இருக்குது. விஐபி 3, முதல்ல வந்து டெய்லி 3 டாஸ்க் விஐபி 0, விஐபி 1 6 டாஸ்க்கு, விஐபி 2 8 டாஸ்க்கு, விஐபி 3 12 டாஸ்க்கு, விஐபி 4 15 டாஸ்க்கு, விஐபி 5 வந்து 8 டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து விஐபி 0 டெய்லி 3 டாஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாஸ்க் வந்து என்னென்னா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஒரு யூடியூப்பில் போய்ட்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். நம்முடைய ஜாப் அது தான். இங்கே கொடுத்துருவாங்க டாஸ்க் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சொல்லியிருக்காங்க. இங்கே யூடியூப் லிங்க் இருக்குது, ஜம்ப் ஆப்ஷன் கொடுத்தோன்னா யூடியூப்க்கு போகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நாங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு வந்து 15 ரூபா கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க ஒரு டாஸ்க்குக்கு. அப்புறம் இந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டாஸ்கில் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு வித்தின் செகண்டில் வந்து 15 ரூபா அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகிடும். இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஆட் ஆகிட்ட ஒரு அமௌண்ட்டு. இது வந்து விஐபி 0 3 டாஸ்க் டெய்லியும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து விஐபி 1 இப்போ கிளிக் பண்ணுங்கள். விஐபி 1 கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போட்டிருக்காங்க பாருங்கள். இருங்க, ஓப்பன் பண்ணுறேன். 3200 ரூபா நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 3200 ரூபா இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் விஐபி 1 பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ விஐபி 2 பார்ப்போம். இதில் வந்து பார்த்தா ஒரு ஆர்டர், அதாவது ஒரு ஒர்க்கு, ஒரு யூடியூப் வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு 26 ரூபா கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 26 ரூபா நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்ப்போம். ஒரு வீடியோவுக்கு 26 ரூபா இன்ட்டு 26 ரூபாங்களா இன்ட்டு மொத்தம் 6 டாஸ்க்கு, ஒரு நாளைக்கு 156 ரூபா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து இப்போ விஐபி 2 போவோம். 6500 ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ கோடிங் போட்டிருக்காங்க, 40 ருபீஸ். இப்போ இதை பார்ப்போம், 40 × 8 ஒரு நாளைக்கு 320 ரூபா வரைக்கும் பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறோம். நீங்களே இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் ஃபைனலாக விஐபி 5 போகிறேன். பாருங்கள், 100,000 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 100,000 தான் இது விஐபி 5 பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு 270 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 18 டாஸ்க்கு ஒரு நாளைக்கு, 270 × 18 ஒரு நாளைக்கு 4860 ரூபா. இதில் வந்து 15% டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்ட் டேக்ஸ் டிவைட் பை 100, 729 ருபீஸ் போச்சுன்னா 4130 ருபீஸ் சம்திங் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறேன் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஓரளவு உண்மை தான், அதாவது கொடுப்பாங்க. எது வரைக்கும் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் விஐபி 1 வாங்குறீங்க, 3200 ரூபா கட்டுறீங்க. இந்த 3200 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஒரு 1000 2000 ரூபாய்க்குனா உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வராது, 100% நான் சொல்கிற வரவே வராது. இது மாதிரி ஆல்ரெடி ஒரு வெப்சைட் வந்தது, அந்த வெப்சைட்டும் சேம் இதே போல் தான் டாஸ்க்கு வந்து யூடியூப்பை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வெப்சைட் வந்தது.
அந்த வெப்சைட்டில் நிறைய பேர் வந்து அமௌண்ட் கட்டியிருந்தாங்க. இதே மாதிரி சேம் ப்ராசஸ், விஐபி ப்ராசஸ்ஸே தான். அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து விஐபி ஜீரோ ப்ராசஸ் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆசை காட்டுறாங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து டாலரில் வந்து இப்போ வந்து ருபீஸில் விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு இதே மாதிரி தான் 3 டாஸ்க், 6 டாஸ்க், 5 டாஸ்க்கு, அதாவது நம்ம விஐபி லெவலுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க் அலாட் பண்ணாங்க. நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த வெப்சைட் வந்து ஒரே மாதம் கூட ரன் ஆகலை. அடுத்த மாதமே என்ன ஆச்சுன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை, நாட் ரீச்சபிள் வந்துச்சு. இது 100% நிறைய பேர் இதில் கட்டி ஏமாந்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ விழிப்புணர்வாக இருங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் யாராவது வாங்கியிருந்தால் விஐபிஸை உங்களுக்கு அது வராது. ஆனால் உங்களை நீங்கள் லாஸ் ஆனீங்க பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் யாரையும் சேர்த்து விடாதீங்க. யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தகவல் உடனடியாக தெரிவிங்க. இது 100% வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு வரவே வராது. ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க. 1 லட்சரூபா வரைக்கும் கட்டி ஏமாறுற வாய்ப்பு கொடுக்காதீங்க. இப்போ இங்கே பாருங்கள், என்னுடைய மை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னுடைய பேலன்ஸ் 180 ரூபா இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், மை வேலெட் கிளிக் பண்ணுறேன். இப்போ விட்ராவல் ரெக்கார்ட் போகிறேன். நான் வந்து விட்ரா கொடுத்து பார்த்தேன். அதாவது நான் வந்து விஐபி ஃப்ரீ பிளான் தான் பண்ணேன், அமௌண்ட்டு போட்டு பண்ணலை. ஸோ இந்த ஃப்ரீ பிளானில் என்ன ஆச்சுன்னா 2 டைம்ஸ் நான் விட்ரா கொடுத்தேன். 15ஆம் தேதியும் கொடுத்தேன், 16ஆம் தேதியும் கொடுத்தேன். 2 முறையுமே விட்ரா வந்து ரிஜெக்ட் தான் ஆச்சு. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் ஆகலை. நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணியும் பண்ணி பார்த்துட்டேன், அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆக மாட்டேன். ஃப்ரீயாக நீங்கள் பண்ணுற விஐபியே க்ரெடிட் ஆகாத போது நீங்கள் விஐபி நீங்கள் காசு போட்டு நீங்கள் விட்ரா டாஸ்க் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து விட்ரா கொடுத்தா இதே மாதிரி தான் காட்டும். இந்த வேலெட்டில் மட்டும் உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் பேலன்ஸை பார்க்குறதுக்கு. டெய்லி நம்ம டாஸ்க் பண்ணும்போது அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். 1 லட்சரூபா பிளான் போட்டால் இதில் ஒரு நாளைக்கு 4200 அந்த மாதிரி பேலன்ஸ் காட்டும். ஆனால் உங்களால் காசு எடுக்க முடியாது, இதிலையே தான் இருக்கும். அடுத்த மாதம் இந்த வெப்சைட் வந்து நாட் ரீச்சபிள் வெப்சைட்டு ஓப்பன் ஆகாது. இதே மாதிரி சேம் வெப்சைட்டு தான் முன்னே இருந்ததும், அதுவும் இதே மாதிரி தான் ஆச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது. நான் இன்னும் சில வெப்சைட் தான் இருக்குது, அதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ இது ஒரு முக்கியமான மெசேஜ், இம்பார்ட்டண்ட் அவேர்னஸ்ஸு. ஸோ தயவு செஞ்சு யாரும் ஏமாறாதீங்க, எல்லோருக்குமே இதை தெரிவிங்க. தயவு செஞ்சு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மேலே இதில் எதாவது சொல்ல வேண்டியிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இங்கே கஸ்டமர் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, ஆன்லைன் கஸ்டமர் சர்வீஸு போகலாம். கஸ்டமர் சர்வீஸ்னு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதாவது சாட்டிங்கில் ஆன்லைனில் வரணும், இல்லைனா கஸ்டமர் சர்வீஸ் நம்பராவது இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எல்லாமே கிளியராக புரியுது இங்கிலீஷில். இங்கே பாருங்கள், கஸ்டமர் சர்வீஸ் இஸ் நாட் லாங் அவைலபிள், இஸ் நோ லாங்கர் ஆன்லைன், ப்ளீஸ் லீவ் எ மெசேஜ். இது வந்து நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணாலும் இப்படி தான் காட்டும், கஸ்டமர் சர்வீஸ் அவைலபிளே இருக்க மாட்டாங்க. இங்கே இது என்னென்ன என்ன லாங்குவேஜ்னு புரியல. SUCONTA ஷூ ப்ராப்ளமா, ஏதோ ப்ராப்ளம், நம்மளுடைய ப்ராப்ளத்தை இங்கே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னு புரியுது. இங்கே எது என்னன்னு தெரியல, ஐஎன்சியா சப்மிட்டுக்கு பதிலாக என்னவோ கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் நான் சொல்கிறது போய் நினச்சி காசை போட்டு ஏமாறாதீங்க. நீங்கள் வேணால் இதை போய் பாருங்கள், எப்போவுமே உங்களுக்கு ஆன்லைனில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கவே இருக்காது. ஆல்வேஸ் வந்து லீவ் எ மெசேஜ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, டாஸ்க் ரெக்கார்டு இங்கே பாருங்க, ஆடிட் கம்ப்ளீட்டடு, எல்லாமே கம்ப்ளீட்டு தான் இருக்கும். நீங்கள் தப்பாக பண்ணால் கூட ஃபெயில்னு காட்ட மாட்டானுங்க. அபண்டன் டாஸ்க்கும் எதுவும் இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் வந்து இதெல்லாம் காசு மட்டும் கட்டிட்டாதாங்க தயவு செஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.